தண்டின் வகைகள் மூணு இருக்குங்க. ஒன்னு குறுக்கமடைந்த தண்டுகள், ஒன்னு நிமிர் தண்டுகள், அடுத்தது நலிந்த தண்டுகள். அதை பத்தி ஒன்னொன்னா பாக்கலாம். குறுக்கமடைந்த தண்டுகள், சில தாவரங்களின் தண்டு மிக குறுகிய தட்டு போன்று உள்ளது. கணு, கணுவிடை பகுதி இதெல்லாம் இல்லைங்க. எடுத்துக்காட்டு முள்ளங்கி, கேரட், டர்னிப், வெங்காயம். இரண்டாவது நிமிர் தண்டுகள், பல பூக்கும் தாவரங்களில் நிமிர்ந்த நீண்ட கட்டைத்தன்மையுடைய தண்டு காணப்படுகிறது. இது நம்மளை சுற்றி நிறைய மரங்கள் பார்க்குறாங்க. எல்லா மரங்கள்லாமே நமக்கு நேரம் நிற்கக்கூடிய மரங்கள் தான் தெரியும். எடுத்துக்காட்டா மூங்கில், ஆலமரம், தைலமரம், தென்னை மரம், புளிய மரம், அத்தனையுமே நம்ம பார்க்கக்கூடிய மரங்கள். இவை எல்லாமே நிமிர் தண்டுக்கு எடுத்துக்காட்டுங்க. இவை தண்டு கட்டைத்தன்மையுடன் நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடியதுங்க. நம்ம பசங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இதைத்தான் நம்ம தண்டுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அடுத்தது பாருங்க, தென்னை மரம் நிமிர் தண்டு வகையை சேர்ந்தது. இங்கே பார்க்கக்கூடிய இந்த புளிய மரம் போன்ற பெரிய மரமும் நிமிர் தண்டு வகையை சேர்ந்தது தாங்க. தண்டு பெருசாக இருக்கும், நிமிர் தண்டு வகை. அடுத்தது நலிந்த தண்டு. அதில் பார்த்தீங்கன்னா நலிந்த நிமிர்ந்த தண்டு ஒன்று இருக்கு. நலிந்த நிமிர்ந்த தண்டு அப்படின்னா இது பின்னு கொடியாக இருக்கும். எடுத்துக்காட்டு அவரை. அடுத்தது ஏறு கொடின்னு ஒரு வகை இருக்குங்க. இது தண்டு ரொம்ப ரொம்ப வலிமையற்று இருக்கும், தாங்கியை பற்றி கொள்ள முடியாது. பற்றி கொள்ள உதவும் உறுப்புகளால் தண்டு தாங்கியை பற்றி கொண்டு ஏறுகிறது. எடுத்துக்காட்டு மிளகு, வெற்றிலை சொல்லலாம். இது எல்லாமே இந்த ஏறுகொடி வகையை சேர்ந்தது தான் நலிந்து தண்டு. அடுத்ததாக தரையை ஒட்டி வளரக்கூடிய ஒரு நலிந்து தண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தரையிலேயே படர்ந்திருக்கும். இது மேல் நோக்கி எல்லாம் நம்ம கும்பு நட்டு வச்சாலும் ஏறாதுங்க. நம்ம இது நிறைய பார்த்துருக்கோம். கிராமத்தில் வெட்டுக்காய் பொண்ணுன்னு சொல்லுவாங்க, தண்ணி தலைன்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்கள்லாம் அது தலையை காசு கொடுக்குறியா, தலையை வெட்டுட்டுமான்னு இப்படி வெட்டி வெட்டி விளையாடுவாங்க. இது ரைட்டாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ். இது தரையை ஒட்டிய நலிந்த தண்டு வகை.